பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஆறாவது கணக்கு பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்பு கோவைகளின் பூஜ்யங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருக்க பல்லுறுப்பு கோவையோட பூஜ்யங்களோட எண்ணிக்கை அப்படின்னு என்ன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்குற முதல்ல பார்க்கலாம் தொண்ணூற்றி ஆறாவது பேஜில் இருக்குது பாருங்கள் பல்லுறுப்பு கோவையின் மதிப்புகள் என்பன பல்லுறுப்பு கோவையோட மதிப்பு என்பன என்னென்னா வரைபடத்தில் நாம் குறிக்கும் மதிப்பு தான் பல்லுறுப்பு கோவையோட மதிப்பு அப்படிங்கிறத நம்ம காணலாம் மேலும் நாம் குறிக்கும் புள்ளிகள் எக்ஸச்சை வெட்டும் போது நாம் குறிக்கிற புள்ளி எக்ஸச்சை வெட்டும் போது பல்லுறுப்பு கோவையோட கோவை வந்து பூஜ்ஜியம் ஆவதை எளிதாக காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம குறிக்கிற புள்ளி வந்து குறிக்கிற புள்ளி எக்ஸச்சை வெட்டும் போது அதுதான் அந்த பல்லுறுப்பு கோவையோட பூஜ்ஜியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் நேர்கோடு அல்லது வலைவரையானது வரையானது எக்ஸச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்தே அதன் பூஜங்களின் எண்ணிக்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நேர்கோடோ அல்லது வளைவரையோ ஏதா இருந்தாலும் அச்சை வெற்ற புள்ளி பொறுத்து தான் அதோட பூஜைகளின் எண்ணிக்கை அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் இந்த வரைபடத்தில் பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை அப்படின்னா என்ன எத்தனை அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க இப்போ இந்த வரைபடத்தில் எக்ஸச் வெற்ற வெற்ற புள்ளி எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு புள்ளிகளும் எக்ஸ்ச வெட்டி இருக்கு அப்போ பூஜ்யங்களோட எண்ணிக்கை ஈக்குவல் டு ரெண்டு அப்புறம் ரெண்டாவது சம்பாக்கலாம் இந்த வரைபடத்தில் உள்ள பூ பூஜ்யங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எக்ஸச்சை வெற்ற புள்ளிகள் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ பூஜ்யங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மூணு ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அச்சை வெற்ற புள்ளிகளை பொறுத்து தான் அதோட பூஜ்யங்களின் எண்ணிக்கை அமையு சொல்லியிருக்காங்க மூணு புள்ளிகளை வெட்டுறதுனால பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை மூணு அடுத்தது மூணாவது சம்பாக்கலாம் இந்த வரைபடத்தில் பூஜ்யங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க இதில் எக்ஸ்ஹச்சை எத்தனை புள்ளி வெட்டுதுன்னு பார்ப்போம் எக்ஸை எந்த புள்ளியுமே வெட்டலை அப்போது இதோட பூஜ்யங்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டால் ஜீரோ ஏன்னா எக்ஸை வெட்டுற புள்ளியை பொறுத்து தான் அதோடய பூஜ்யங்களின் எண்ணிக்கை அமையும் இங்கே எந்த புள்ளியுமே எக்ஸைச்சை வெட்டலை அப்படிங்கிறதுனால பூஜ்யம் பூஜ்ஜியம் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது நாலாவது பார்ப்போம் இந்த வரைபடத்தோட பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னா எக்ஸ்ஹில் இந்த ஒரு புள்ளி மட்டும்தான் வெட்டுது அப்போ பூஜ்யங்களோட எண்ணிக்கை ஈக்குவல் டு ஒன்று அடுத்தது அஞ்சாவதுசம் இந்த வரைபடத்துலேயும் எக்ஸச் இந்த ஒரு புள்ளி மட்டும்தான் விட்டுது அப்போ பூஜைங்களோட இன்றைக்கே கொல்ட்டு ஒன்று